இப்பதான் யோசிக்கிறேன், ட்ரெயின் வந்தா என் கதி என்ன? நினைச்சு பெரிய முட்டாள்தனத்தை செஞ்சிட்டேன்னு முடிவுக்கு வந்துட்டேன். மகா முட்டாள்தனம், இப்படி தெரிஞ்சிருந்தா நான் துணிஞ்சே இருக்க மாட்டேன், அது உறுதி. அப்படி படுத்துட்டேன், படுக்கிட்டேன் அங்கேயே, தர தண்டவாளத்துலேயே படுத்துட்டேன் பலகையில். வந்துட்டு அப்படியே தவந்து தவந்து நான் போகிறேன் நிலமை. நேரம் நடக்கலை, அது வலிக்கு உள்ளே தான் உள்ளணும். இன்றைக்கும் அதுதான் நிலமை. அங்கே போனேன் இன்றைக்கும் ஒரு ஸ்லிப்பர் இருக்கும், அடுத்த ஸ்லிப்பர் கட்டுக்கு நடுவில் பள்ளம்தான். அப்படியே நடந்து 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 தவந்து தவந்து போகிறேன் நடுவில். இன்றைக்கும் நான் சவால் விட்டு சொல்கிறேன், மீனவர்கள் வளமையாக அந்த ஊர்க்காரங்கள்லாம் நடப்பாங்க, அது வேறு. ஆனால் புத்தம்புதிய ஒரு மனிதன், தெரியாத ஒருத்தன் அதில் நடக்க மாட்டான். நான் நினச்சேன் நீங்கள் திரும்பி போயிட்டுருப்பீங்க நினச்சேன். நான் திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா திரும்பி போகிறதுக்கும் அதே தூரம், அங்கே போனாலும் அதே தூரம். ஆனால் அங்கே போனால் நம்ம வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவோம். இல்லை, அதான் வந்துட்டேன், அந்த எட்ஜுக்கு வந்துட்டேன். இனிமேல் அந்த பயத்தில் தொடர் நடுங்குது, கை கால் நடுங்குது. அப்படியே படுத்துட்டேன், அப்படியே தவந்து 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 கிரீஸ் எல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கு. தவந்து 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 அந்த பாலத்தை கடந்தோடனே ஒரு முக்காசி இடத்த கடந்துட்டேன் அப்படின்ற ஒரு தெம்பு வந்துடுது. இன்னும் கொஞ்சம் கால் தானே, இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர். அப்படியே தான் வந்து வந்தாச்சு. வந்த பிறகு தான் பார்க்குறேன் எல்லாம் கருப்பு கிரீஸ், ஷர்ட்டு கையில் காலில் எல்லாம் சரி. அங்கேருந்து பாம்பனில் வந்தாச்சு பஸ்ஸு. பஸ்ஸை பிடிச்சோன்னா வந்து வந்து சேர்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. இந்த பாலத்தை கடக்கிறதுக்கு 9 மணிக்கு தான் வந்தேன். 3 மணி நேரம் நான் அந்த பாலத்தில் அந்த 2.5 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 3 மணி நேரம் எடுத்திருக்கேன். அந்த பாலத்தை கடந்தோடனே ஒரு 3/4 இடத்த கடந்துட்டேன் அப்படின்ற ஒரு தெம்பு வந்துடுது. இன்னும் கொஞ்சம் கால் தானே, இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர். அப்படியே தான் வந்து வந்தாச்சு. வந்த பிறகு தான் பார்க்குறேன் எல்லாம் கருப்பு கிரீஸ், ஷர்ட்டு கையில் காலில் எல்லாம் சரி. அங்கேருந்து பாம்பனில் வந்தாச்சு பஸ்ஸு. பஸ்ஸை பிடிச்சோன்னா வந்து வந்து சேர்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. இந்த பாலத்தை கடக்கிறதுக்கு 9 மணிக்கு தான் வந்தேன். 3 மணி நேரம் நான் அந்த பாலத்தில் அந்த 2.5 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு 3 மணி நேரம் எடுத்திருக்கேன். இப்போ அந்த வந்தாச்சு, பஸ்ஸில் ஏறியாச்சு. நேராக பஸ்ஸு வருது ராமேஸ்வரத்துக்கு. ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்து இப்போ நான் கப்பல் தளத்துக்கு போகணும், ஏன்னா எல்லோரும் வந்து அங்கே க்யூவில் நிற்பாங்க. நான் போயிட்டு சேர்ந்த ஒரு 11 மணி ஆகிட்டு, அப்போ 9 to 12 ரிப்போர்ட்டிங் டைம். 11 மணிக்கு போனோன்னா அந்த கூட்டு போகிற முதலாளி ஜெயராமன் மதுரை ஓடி வந்து என்னை கட்டி அணைச்சார். பாஸ்போர்ட் கொண்டுட்டீங்களான்னு? ஆமாம். ஐயோ தாங்க தாங்க அப்படின்னார். அவருடைய ஆவல் தெரிஞ்சிச்சு அதில். சரி சரி, நான் இப்போ கிரீஸோடு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அந்த வாசலில். என்ன மறந்துட்டார், ஏன்னா இவங்களை ஏற்றணுமே தொழில். அப்போ குறைஞ்சது 1,00,000 ரூபா பொருள் கொண்டு போகணும், விற்கணும், வரணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவ்வளோ பேரையும் ஏற்றிட்டு அவர் வெளியே வர்றாரு. வெளியே வரணும், நிறைய பேர் வெளியே பரத வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரை மாதிரி மற்ற முதலாளிக்கார் வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி ஓ ஆள் மட்டும் போச்சு, இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், எங்கள் ஆள் வரலையே, ட்ரெயின் வராதாமே, ட்ரெயின் ரிப்பேர் ஆகிட்டேன், 2 மணிக்கு தானே வரும், ஏன் ஏஜென்ட் ட்ரெயின்லேயே நிற்கிறான், இது ஓ ஏஜென்ட் பண்ணுறோம், எப்படி வந்தான், யார் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இந்த தம்பி தான் பாலன், அவர் எப்படியோ கொண்டு வந்து தெரிஞ்சு வர உடம்பெல்லாம் கிரீஸை பிறகிட்டு என் கொண்டு கொடுத்துட்டாரு. உங்கள் ஏஜென்ட்டெல்லாம் வரலன்னு நினைக்கிறேன். இவர் ஆமாம் பாங்க வரலையே, 500,000 நஷ்டம், குறைஞ்சபட்சம் 1,000 ரூபா கணக்கு போட்டால் கூட 1,00,000 ரூபா நஷ்டம். நான் வந்ததுனால இவருடைய 1,00,000 ரூபா காப்பாற்றப்பட்டாச்சு. சரின்னு என்னை கூப்பிட்டு போய் 1,000 ரூபா கொடுத்தாரு. 1,000 ரூபா முழுசாக கையில் வாங்கின முதல் நாள் அது. என்னை ரூம் போட்டு குளிங்கன்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்து பெரிய விருந்தே போட்டார். எனக்கு 1,000 ரூபா பெரிய காசு. சரி என்ன, இனிமேல் உங்களுக்கு டிக்கெட் வீசாலாம் உங்கள்கிட்டே தரேன். அதனால் அதெல்லாம் வேணாம், அவங்க எனக்கு வேண்டியவங்க, அவங்க தான் அந்த வாய்ப்பு தான், டிக்கெட் அவங்கள்ட்ட போடுங்க, விசாலம் நான் போடுறேன். இப்படியே பேசி அங்கே வரணுமே சந்திப்போம், அங்கேயே வாங்கன்னு சொல்லிவிட்டு திப்பு திப்பு திப்புன்னு ஆளுங்க வராங்க. ஒருத்தன் தலையில் அடிச்சுக்கிட்டு வர்றான், ஐயோ எனக்கு இவ்வளோ லாஸு, எனக்கு இவ்வளோ நஷ்டம், திருச்சியிலேருந்து வந்தவங்க அங்கேருந்து வந்தவங்க எல்லாம் ட்ரெயினில், அவங்க பாஸ்போர்ட் டிக்கெட்டு, 900 பேர் போக வேண்டிய கப்பலில் 350 பேர் தான் அன்றைக்கி போனாங்க. மீதி
550 பேரும் பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு பயணம் செய்கிறவங்க முதல் கொண்டு அந்த ட்ரெயினில் இதெல்லாத்தையும் மீறி நான் கொண்டு கொடுத்ததுனால அந்த ஏஜென்சிகள், உங்கள் அட்ரஸ் என்ன தம்பி, என்கிட்ட அட்ரஸுக்கு விசிட்டி கார்டே இல்லை, மெட்ராஸ் பில்டிங், அந்த பில்டிங் ஃபோன் நம்பர் அதை கொடுத்தேன். சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு 10-6 தூரம் தான் ஐயா இறங்கணும்னு அன்னைக்கு இருக்கும், நான் சொல்லிவிட்டு வந்துட்டேன். ஒரு வார காலம் எல்லா ஏஜென்சியும் அங்கேருந்து ஏஜென்சியெல்லாம் என் பேர் கேள்விப்பட்டு நேராக என் ரூமுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இந்தாங்க 100 பாஸ்போர்ட், இந்தாங்க 50 பாஸ்போர்ட், இந்தாங்க 20 பாஸ்போர்ட். என் அறைய ட்ராவல் ஏஜென்சி ஆகிட்டு, டிக்கெட் போட்டால் கமிஷன், விசா போட்டால் லாபம், கொண்டுகிட்டு கொடுத்தா காசு. இப்போ நான் ஒரு என்ற திருப்பு முனை சரியா இல்லையா? ₹100 நீங்கள் வந்து வேலைக்கு போனீங்க, ₹1000 சம்பாதிச்சிட்டீங்க, ₹1000 மூலமாக உங்களுக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்துட்டு. இப்போ வாய்ப்பு வந்தால் இப்போ நான் இதை நிறுவனப்படுத்தணும். இப்போ அந்த அம்மாவே சொல்லுது, கூப்பிட்டு ஏன் ஒரு ட்ரவல்ஸ் வைவேன், உனக்கு தான் ஒரு ட்ரவல்ஸுக்கான பிஸ்னஸ் இருக்கு. ஆமாம், நல்ல சிந்தனை தான். அந்த அம்மா சொல்கிறாங்க, யார், சந்திராம்மா அசோக் ட்ராவல்ஸில். அதான்மா போம்மா. சரி, அவங்களுக்கு கோவம் வரலையா நீங்கள் இன்னொரு ஒரு ட்ராவல்ஸ்க்கு வேலை செஞ்சீங்கன்ட்டு? அவங்க பிஸ்னஸில் நான் கை வைக்கலையே. இது புதிய ஆளுங்க என்ன கேள்விப்பட்டு புதிய புதிய ஆளுங்க என்கிட்ட வர்றாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிஸ்னஸ். இந்த டிக்கெட்டும் அவங்கள்ட்டே நான் கொண்டுகிட்டு கொடுக்குறேன் இல்லையா, அதனால் கூடுதல் பிஸ்னஸ். எனக்கு ஒரு 5% கொடுத்தா 4% அவங்களுக்கு கிடைக்குது என்னையால். அப்போ சரி, அவங்களுக்கு ஏன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருவேன், ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பி. ஏம்மா வேணாம், ரூமில் நான் அழகாக இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், நிம்மதியாக இருக்கேன், நல்லா காசு வருது, நண்பர்கள்லாம் நிறையா வந்துட்டாங்க இப்போ, அதனால் எனக்கு என்னத்துக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயம், சரியாட்டி நான் சொல்லித்தரேன். இம்மா இதெல்லாம் இதுக்கு மேலே கற்றுக்க முடியாதம்மா, டிப்பாச்சரும் தெரில, அறைவலும் தெரில, இன்றைக்கு வரைக்கும் நீ எத்தனை எத்தனை சொல்லி கொடுக்குற எனக்கு ஞாபகத்திலே நிற்க மாட்டேங்குது. என்ன பண்ண, நீ பேசாமல் இப்படி உட்காரு, எவ்வளோ காசு வச்சுருக்கேன், அதுன்னு ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கேன், ஒரு இடம் எடு, ஆரம்பிச்சிரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? உனக்கு 15 நாள் கடன் வாங்கி தரேன், எங்கள் முதலாளிகிட்ட சொல்லி. நீ போடுற டிக்கெட் அவங்க 15 நாளைக்கு ஒரு தான் பணம் கட்டணும் ஏர்லைன்ஸுக்கு விற்கிற டிக்கெட் காசு. அந்த 15 நாள் அவங்களுக்கு கிடைக்கிற சான்ஸை எனக்கு, ஏன்னா அவங்களோட இப்போ எனக்கு ஒரு 5 வருஷம் பழக்கம் வந்துட்டு. அப்போ நீ ஒரு 2 வாரம் போடுற டிக்கெட் காசெல்லாம் நீ கையிலேயே வச்சுக்க. சரி, அப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் நீ, அப்போ ஒரு பெரிய தொகை உனக்கு கையில் வந்துக்கிட்டு இருக்கும், அந்த காசுலேயே நீ டெவலப் பண்ணிக்கிட்டு வரலாம், நிறைய பேருக்கு நீ கஸ்டமர் வரலாம். நல்லா இருக்கு இந்த ஐடியா. அம்மா எனக்கு டிக்கெட் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதே அம்மா, நான் சொல்லித்தரேன். இந்த டைம் எல்லாம் பார்க்க தெரியாது, இங்கே உட்காரு. இதாப்பார், இதுதான் இந்தியன் ஏர்லைன்ஸ் டைம் டேபிள், முத முத அந்த அம்மா காட்டினது. இந்த பாரு, இது இப்படி ஆரம்பிக்கும், இப்படி முடியும், இது இத்தனை மணிக்கு இது போகிறது, இது வர்றது, இதெல்லாம் டெய்லி அன்றைக்கி ஒரு 1 ஹவர் போய் அந்த அம்மாக்கிட்ட. அப்போ இப்போ தான் கம்ப்யூட்டர் டிக்கெட்டு, அந்த காலத்தில் டிக்கெட் கையால் எழுதணும். அந்த அம்மா டிக்கெட் ஒன்று கையில் கொடுத்து, இது எழுதி பழகு, மெட்ராஸ் பாம்பே ஒவ்வொரு எழுத்தாக, நான் மெட்ராஸ் பாம்பே பேரெல்லாம் அந்த மாதிரி எழுதிக்கும், ரேட்டெல்லாம் ஒரு பயம் போகிறதுக்கு. இந்த மாதிரி இதுக்கு அந்த மாதிரி காஃபி வடெல்லாம் வாங்கிட்டு போவேன், தெய்வத்துக்கிட்ட போகிற போகிற மாதிரி போயிட்டு ஒரு கும்பிடு போட்டு உட்காந்துருவேன். கேட்கும்பொழுதே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குல்ல, இவருடைய வாழ்க்கை எனக்கு ரொம்பவே ஊக்கம் தருது. எனக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கும் பெரும் நம்பிக்கை கொடுத்துருக்கும் நினைக்கிறேன். இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையவே இருக்குது, கற்றுக்க வேண்டியதும் நிறைய இருக்குது. அடுத்த வாரம் சந்திப்போம்.